ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூவுக்கு வந்து கான்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது எப்படி அப்ளை பண்ணு கேட்டிருந்தீங்க, எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டீங்க, பண்ணவங்களும் இப்போ டவுட் கேட்குறீங்க. என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் வரலை, எப்படி மாற்றணும் தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும். அங்கே போய் இங்கே ஃபோட்டோ எடுக்கும் போது சொல்லிடுங்க, எனக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். சப்போஸ் எனக்கு ஒயிட் ஸ்க்ரீன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, சொன்னாங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி தாங்க அப்படின்னு கேளுங்க. எனக்கு பண்ண தெரியாது, பண்ண மாட்டோம், எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட்டு கேஷுவலாக என்ன ஸ்க்ரீன் போடுறாங்களோ பேக்ரவுண்ட் போடுறாங்களோ அதை அப்படியே போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பென்டில் மட்டும் காப்பி பண்ணி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்லோட் பண்ணிட்டீங்க, பேக்ரவுண்ட் மாற்றாமல் அப்லோட் பண்ணிட்டீங்க, அதுவும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு. சரியா, கண்டிப்பாக அதை வச்சு ப்ராப்ளம் வருமானு கேட்டால் இப்போதைக்கு சொல்ல தெரியல, மேபி வரலாம் வராமல் போகலாம். பட் இப்போ நீங்கள் பண்ணவங்களுக்கு வந்து அது எடிட் பண்ண ஆப்ஷன்ஸ் இல்லை, அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நாள்கள் போகட்டும், ஒன் வீக் போகட்டும், டூ வீக் போகட்டும், நிறைய பேர் தப்புடுவாங்க, தப்புலாம் திருத்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பக் இருக்கும்னு சொன்னேன், யாருமே கேட்டப்பாடல, எல்லாமே அன்னைக்கே அடுத்த நாளே பண்ணி முடிச்சிருந்தீங்க. நிறைய பேருக்கு இன்னுமே வந்து அந்த பேமெண்ட் இஷ்யூஸ் இருக்குது, கால் பண்ணி கேட்டீங்க வரலன்னு சொல்லி அழுதுட்டுருக்கீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஒன் வீக் டூ வீக் கழிச்சு கரெக்டாக சென்டர் இப்போ நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஈஸியாக இருக்கும். அதை தாண்டி இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக மாற்றாமல் கொடுக்குறது, அப்புறம் இந்த ஃபோட்டோ கீழே பேர், அப்புறம் டேட், அந்த டேட் வரணும், என்னைக்கு இங்கே எடுத்த டேட் வரணும், அதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ண கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணாதவங்களுக்கு என்ன சொல்ல எனக்கு தெரியல, நீங்கள் டீம் மிஸ் யாரு நீங்கள் என்ன பண்ணுங்க, மெயில் போட்டோ கால் பண்ணி கேட்டுக்கோங்க, நானும் கேட்டு என்ன சொல்லி வச்சிருக்கோ நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். சரியா, ஸோ இந்த வீடியோவில் அந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம கலர் இல்லாமல் இருக்கும், அதாவது வேறு கலர் இருந்துச்சுன்னா, ஒயிட் இல்லாமல் வேறு கலர் கொடுத்தாங்கன்னா எப்படி நீங்கள் அதை பேக்ரவுண்டை மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஏன் மாற்றணும் கேட்பீங்க, நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நீ மாற்றி ஆகணும், மாற்ற மட்டும் இல்லாமல் அதுக்கான டைமென்ஷன்ஸும் நீ மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஒயிட்டை மாற்று எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா, ஸோ ஒயிட்டை மாற்று ரொம்ப சிம்பிள். சரியா, நீங்கள் பார்த்து பைசாலும் கொடுக்க வேண்டாம், யார்ட்டையும் கெஞ்ச வேண்டாம், நீங்களே என்ன பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், இந்த வெப்சைட்க்கான லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணுங்கள், அஃபிஷியல் லிங்க் தான், எந்த பயம் வேண்டாம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமே இந்த பேஜுகள் வரும், வந்துருச்சுன்னா மேலே உங்களுக்கு சைன் அப் கேட்கும், சைன் கேட்கும், அது தயவு செஞ்சு நீங்கள் சைன் அப் பண்ணிடுங்க. ஏன்னா சைன் அப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அதை டவுன்லோட் பண்ண முடியும். இந்த தயவு செஞ்சு சைன் அப் பண்ணிக்கோங்க, பண்ணி முடிச்சுக்கப்புறம் இந்த இடத்த பாருங்கள், நீங்கள் மொபைலும் பண்ணிக்கலாம், லேப்லையும் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஓகே தான் ரைட்டா. ஸோ உங்கள் அப்லோட் இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ண ஆட்டோமேட் டிரைவுக்குள்ள போகும், அந்த டிரைவில் வந்து நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கணும், உங்களை பென்ட்ரைவ் வச்சுருப்பீங்க, இல்லை லோக்கல் டிஸ்க் டிசி எதாவது ஒன்று வச்சுருப்பீங்களே, இந்த சீல் வைக்கக்கூடாது, டி அல்லது இ வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் ஃபோட்டோகிராஃப் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கலாம், ஓப்பன் ஆயிரும் டக்குன்னு பாருங்கள், ஒன்று பாருங்கள் சொல்கிறேன், ஆஷ் கவரும் பாருங்கள், ஒன்று அப்லோடிங் பாருங்கள், ஆஷ் வந்துச்சா டக்குன்னு வரும், ஆஷ் வரும், வந்ததுக்கப்புறம் அந்த ஆஷ் மறந்துடும், ஏன்னா அது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. அப்லோட் பண்ண உடனே அந்த என்ன பேக்ரவுண்ட் இருக்கும், எல்லோ எந்த கலர் வச்சுருக்கீங்களோ அப்படியே ரிமூவ் பண்ணிடும். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து இப்போ எம்டியாக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். சரியா, இந்த ஃபோட்டோ யாரும் கேட்டுறேன் நான் கிடையாது, உங்களுக்கு காணிக்கு காண்டி டெமோ காணி என்ன பண்ண கூகுளில் இருந்து பிச்சு டெமோ பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நான் நினச்சி பயந்துடாங்க. சரியா, நான் கிடையாது. ஸோ பேக்ரவுண்ட் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் மாற்றிக்கலாம். சரி, இந்த வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த செஸ் போர்ட் மாதிரி பார்த்து வந்ததுக்கப்புறம் மேலே உங்களுக்கு எடிட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இந்த பிக்சர்ஸ் காணிக்கும். சரியா, நீங்கள் டைம் பாஸ் ஆகலை, என் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி நினச்சிங்கன்னா ஓனாக கிளிக் பண்ணி பாருங்கள், அப்படி மாறுமே வரும். ஸோ அந்த ஸ்கையில் இருக்க மாதிரி, அப்புறம் ஏதாச்சும் மாலில் இருக்க மாதிரி, வுட் இருக்க மாதிரி, சரி இந்த மாதிரி க்ரீன் சர்ஃபேஸு, இங்கே ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா நம்ம பார்த்து டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கிறது, டீப் வைக்க வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா, இப்போ நமக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, நமக்கு என்ன தேவை, பேக்ரவுண்ட் ஒயிட்டாக மாற்றணும். இது பாருங்க கலராக இருக்குது, அழகாக பார்த்தீங்களா, நல்லாயிருக்கா, ஸோ பார்த்து விளாண்டுக்கலாம். சரியா, அழகாக இருக்கா, ஓகேவா, சூப்பராகிட்டு பார்த்தீங்களா, லைட்டிங் மாதிரி மேலே லைட் ஃபோக்கஸ் செட் வச்ச மாதிரி, இது ஸ்டேடியம் போது நம்ம ஸ்டேடியம் தான், எல்லாம் பண்ணிச்சு டவுன்லோட் பண்ணிக்கோ, அவ்வளோ முடிஞ்சு. சரியா, இப்போ நமக்கு இது வேலை கிடையாது, நமக்கு என்ன வேலை, நமக்கு வந்து ஒயிட்டாக மாற்றணும், மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த கலருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணக்கப்புறம் நிறைய கலர் டீஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, என்ன கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன கலர் தேவைப்படுது, ஒயிட் தேவைப்படுது. ஸோ இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, டீஃபால்ட்டாக ஒயிட் இருக்குது, சப்போஸ் ஒயிட் இல்லாட்டி இந்த கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், நம்ம தேவையில்லாம் ஒயிட்டுக்கு இருக்குது, ஒயிட்டை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பேக் ஒயிட்டாக மாறிடும். சில எக்ஸாம்ஸுக்கு உங்களுக்கு பிளாக் கேட்பாங்க, பிளாக் எடுத்துவோம், இங்கே வந்து ஒயிட் தான் கேட்குறாங்க. ஸோ ஒயிட்டை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்தா ப்ராப்ளம் சால்வ்டு. நான் இருக்கா, டவுன்லோட் இமேஜ் கொடுத்தாச்சுன்னா உங்களுடைய டிரைவில் வந்து சேவ் ஆயிரும், ஜஸ்ட் சேவ் கொடுங்க, சேவ் பண்ணியாச்சுன்னா அப்போ இது சே டவுன்லோட் ஆயிரும், அவ்வளோ விஷயம். சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், இதை ஃபாலோ பண்ணுங்கள், எந்த பயம் வேண்டாம், ட்ரஸ்டட் தான். நானும் சர்ச்சிங் பார்த்தேன், இது வெப்சைட் சொல்லுங்க சர்ச்சிங் பார்த்தேன், ட்ரஸ்டட் தான். உங்கள் ஃபோட்டோ தானே, கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும், எதுனா பண்ணி நீங்கள் ஆப் எடுத்தாலும் சரி தான், நீங்கள் ஃபோட்டோ ஸ்டூ போகிறீங்க இல்லையா, என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ சர்வீஸ் பண்ணுவோம், அதுவும் வந்து நெட்டில் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீ ஃபோட்டோங்கிறது சாதாரண பாஸ்பேஸ் ஃபோட்டோ தான், நீங்கள் வந்து நெட்டில் அப்லோட் பண்ணி எடுக்கிறேன், எந்த பயம் வேண்டாம், பண்ணி தான் நாங்கள் வழி கிடையாது. அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணோம், ஆப் நீங்கள் லான்ச் பண்ணி நீ பண்ண மாதிரி இருக்கும், அதான் ரிஸ்க்கான விஷயம் இல்லையா, கூகுள் இருக்குது, போடுங்க கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரியா,
ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, டவுட்னா திரும்பி கமெண்ட்ஸை கேளுங்க, சொல்லி கொடுத்துறேன். வேற ஒரு விஷயங்கள் டவுட்னு கேளுங்க. நம்ம சேனல் பொறுத்தவரை டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் புக்கு தேவைப்படுச்சுன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவியூ ஃபோல்டர் இருக்கும், கிளிப் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிஎஃப் காப்பினா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிப் பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ண மறந்து வாங்கி கண்டி அப்ளை பண்ணுங்க. தாண்டி டவுட் இருக்குது, இல்லை ஓடிஆர் ஆகட்டும், அல்ல அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு கீழே பேர் வரணும், டேட் வரணும், பண்ண தெரில, எதுனாலும் சரி கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த கொஸ்டின்ஸ் கேட்டீங்க, ஆன்சர் பண்ணிட்டேன். டவுட்னா வேறு டவுட்னு கேளுங்க, ரிப்ளை கொடுத்துறேன், சரியா? ஸோ இப்படி நினைக்கிறேன், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் படம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், சரியா? ஸோ அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை, டேக் கேர்.